ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களோட ஒரு ஹாப்பியான விஷயம் ஷேர் பண்ணி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1000 subscribers ரீச் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இல்லைனா 1000 subscribers ரீச் ஆகிருக்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றிகள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீ எனக்கு பிடிச்ச ரெசிபிஸோட பிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அந்த பிக்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது புது விதமான டிஷ்ஷஸோ, அதாவது ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தாராளமாக நம்ம சேனலில் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ரெசிபி தான். ரோஸ் மில்க் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சட்டன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிக் ஓவன் தான் யூஸ் பண்ணுறேன். 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் போல் நம்ம வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்த்துக்க மாட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர்னால நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விஸ்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ 100 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக 100 ml போல் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து இது காய்ச்சாத பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். இது வந்து ரோஸ் சர்பத்து. நான் ஹோம்ஸ்ன்ற பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தா கேக் வந்து ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ரோஸ் மில்க் எசன்ஸ், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட பிங்க் கலர் ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 300 கிராம் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 300 கிராம் அளவுக்கு சுகர் வந்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு சேர்த்தா தான் நம்ம கேக்கோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா மடிப்பு மடிப்பாக விழுகணும். அதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எந்த பேனில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அதில் ஒரு பட்டர் பேப்பர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டரில் பாதி பேட்டர் தான் நான் சேர்க்குறேன். பாதி அளவுக்கு அந்த பேனில் இருக்கிறனால கூத்துனா போதும். இப்போ இந்த மாதிரி 2 வாட்டி தட்டினிங்கன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஏற்கனவே சூட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் உள்ளே வச்சு விடுங்க. நீங்கள் 30 நிமிஷம் போல் தான் வச்சுருக்கேன். பாருங்க, 30 நிமிஷம் கழிச்சு நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பிளெயின் சர்ஃபேஸாக இருந்தால் கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் நல்லா ஆறட்டும். நான் இப்போ ஒரு பேனில் 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் வெண்ணெய். இது மாதிரி பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் வரணும். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸும் நல்லா நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ இது மாதிரி பீட் பண்ணக்கப்புறம் க்ரீம் சீஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, நல்லா ஃப்ளஃபியாக இருந்திருக்கு. இப்போ 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் சீஸும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி பீட் பண்ணிவிட்டு அதிகமாக நல்லா ஃப்ளஃபியாக ஒரு 10 நிமிஷத்தில். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் மறுபடியும் பீட் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா நமக்கு ஸ்டிஃப் பீக்கில் நமக்கு க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடுச்சு.
நல்லா சில்கியாக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம கேக் வந்து அன்இவனாக இருக்க சர்ஃபேசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெண்டு கேக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது மாதிரி நீங்கள் எந்த பிளேட்டில் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் வச்சுட்டு மேலே இது மாதிரி சக்கரை தண்ணி வச்சிங்கன்னா நல்லா கேக் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ராஸ்டிங் க்ரீம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இது மாதிரி கேக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ராஸ்டிங் க்ரீம் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் வச்சு டெக்கரேட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஒரு நார்மல் வைப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நம்மளோட வைப்பிங் க்ரீம் ரெசிபி நிறைய கேக் ரெசிபீஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் எல்லாமே நான் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் லேயர் கேக்கையும் வச்சுட்டு மேலே இது மாதிரி சக்கரை தண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ராஸ்டிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கு ரொம்பவே ரிச்சாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பட்டர் க்ரீம் எல்லாத்தையும் நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது மாதிரி ஸ்பேச்சுலாஸ் இருந்தால் ஸ்பேச்சுலாஸ் வச்சு நீங்கள் ஈவனாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக கத்தி வச்சு கூட நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்க க்ரீமில் நான் ஒரு ட்ராப் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன் பிங்க் கலருக்காக. நீங்கள் பிங்க் ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கலாம். நான் வந்து பைப்பிங்க்கு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணல, நான் வந்து ஜிப்லாக் கவர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்லாம் போட்டுட்ருக்கேன். க்ரீம் வந்து ரொம்ப போட்டாலும் ரொம்ப அப்ளை பண்ணாலும் ஒரு திகட்டுற ஃபீல் வரும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான் கேக் பண்ணிகிட்ருக்கேன். கேக் ரெடி பண்ணிவிட்டு மினிமம் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் செட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வந்து நல்லா அந்த க்ரீம் எல்லாமே நல்லா செட் ஆகும். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த கேக் நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ செலிப்ரேஷன் டைம், உங்களோட சேர்ந்து நானும் இந்த கேக்கை கட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஹாப்பினஸ்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இன்றைக்கி கேக் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஃப்ரெண்டான ரோஸ் மில்க் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கேக் ஃப்ளேவரு. யூஸ்வலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருந்துச்சு. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் என்ன சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.